பீகார் முதலமைச்சராக நிதிஷ்குமார் நேற்று பதவியேற்றார் அவருக்கு மாநில ஆளுநர் பகு ஜவுகான் பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார் உத்தரப்பிரதேச மாநிலத்தை போன்று பீகார் மாநிலத்திலும் இரண்டு துணை முதலமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் சட்டமன்ற பிஜேபி தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள தர்கிஷோர் பிரசாத் மற்றும் பிஜேபியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான ரேணுகாதேவி ஆகியோர் துணை முதலமைச்சர்களாக பதவியேற்றனர் முதலமைச்சருடன் முதற்கட்டமாக பதினான்கு பேர் அமைச்சரவையும் பதவியேற்றது அண்மையில் நடைபெற்ற பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி ஐக்கிய ஜனதா தளம் அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி நூற்றி இருபத்தி ஐந்து தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டது பதவியேற்பு விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிஜேபி தலைவர் ஜே நட்டா அந்த மாநிலத்திற்கான பிஜேபி மேலிட பார்வையாளர் தேவேந்திர பட்னாவிஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் எதிர்க்கட்சித் தலைவரும் ராஷ்ட்ரீய ஜனதாதள் சட்டமன்ற கட்சி தலைவருமான தேஜஸ்வி யாதவ் கலந்து கொள்ளவில்லை அதேபோல் ஆர்ஜேடி தலைமையிலான அணியில் இடம்பெற்றிருந்த காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகளும் பதவியேற்பு விழாவை புறக்கணித்தன பீகார் முதலமைச்சராக பதவியேற்றுள்ள நிதிஷ்குமாருக்கு பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ள வாழ்த்து செய்தியில் பீகார் அரசுக்கு அனைத்து வகையிலும் மத்திய அரசு ஆதரவு அளிக்கும் என தெரிவித்துள்ளார் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் டுவிட்டர் செய்தியின் வாயிலாக வாழ்த்து தெரிவித்துள்ளார் பீகாரின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு பிஜேபி கூட்டணி அரசு பாடுபடும் என அவர் கூறியுள்ளார் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நிதிஷ்குமாருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதனிடையே நிதிஷ்குமார் தலைமையிலான பீகார் அமைச்சரவையின் முதல் கூட்டம் இன்று பாட்னாவில் நடைபெறுகிறது புதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை புதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்